அனைவருக்கும் வணக்கம். இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி புதுசாக என்ன வீடியோ பார்க்கணும் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணுறாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்கப்பா. பார்த்தீங்கன்னா இந்த என்ன வீடியோ போகிற போகிறோம் பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தை பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம். இந்த அத்தி மரம் வந்து கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அப்படி உள்ள ஒரு மரம் தான். அது பூ பூக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது, காய்க்கு மட்டும் நமக்கு தெரியும். இந்த அத்தி பழத்தில் காயில் வந்து எவ்வளோ மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இந்த அத்தி பழமாகட்டும் காயாகட்டும் நீங்கள் வந்து பறிச்சு என்ன பண்ணுறீங்க, மரத்தில் எங்கேயும் கிடைக்குது, நிறைய இடத்துல ஃப்ரீயாகவே கிடைக்குது, இல்லை யாருன்னா மார்க்கெட்டில் எங்கன்னா கிடைக்கிதா பார்க்கலாம், இல்லை கீரை வைக்கிறவங்க கேட்டு வாங்கலாம். அந்த அத்திக்காய பெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அத்திக்காயில் வந்து எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, அதிகமான சத்து இருக்குது. அது கூட்டு செய்யலாம், கார குழம்பு செய்யலாம், பொரியல் செய்யலாம், அதில் வந்து அத்தி காயில் வந்து ஜூஸ் போடலாம், சட்னி பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து சட்னி பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், கூட்டு செய்கிற வீடியோ போட்டிருக்கேன், பொரியல் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், ஊறுகாய் செய்கிற வீடியோ போட்டிருக்கேன், கார குழம்பு செய்கிற வீடியோ போட்டிருக்கேன், பருப்பு சாம்பார் கூட்டு மாதிரி செய்து போட்டிருக்கேன், எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அத்திக்காயை ஏதாவது விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதை பழமாவோ காயாவோ அப்படி கூட்டாவோ அப்படி ஊறுகாய் எதை பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான பொருள். அது வந்து மாதம் மாதம் அது அத்திக்காய் நிறைய மரம் உள்ள இடத்துல நிறைய கிடைக்குது. யாருனா வேணாலும் என்ன சொல்லுங்கள், காய் எங்கேருந்து காமிட்டு போய் பேசிக்கலாம், காசோ பணமோ எல்லாம் ஃப்ரீ தான். மரம் இருக்க இடம் சொல்கிறேன், ரெண்டு மூணு மரம் பார்த்து வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே போய் பேசிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. காய் நிறைய மரம் ஃபுல்லாக காய் இருக்குது அப்படி ஒரு வீடியோ தான் நீ காட்ட போகிறேன். அடிக்கடி இந்த அத்தியை வந்து எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நல்லதாகட்டும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வாங்க நம்ம அத்தி மரத்தை போய் பார்க்கலாம், மரத்தில் காய் எல்லாம் எப்படி இருந்து பார்க்கலாம். இது ஜாஸ்தி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நல்லது. அனைவருக்கும் வணக்கம். ஆனால் ஓ அத்தி காய் பேரிக்கு வந்திருக்கோம். இந்த மரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்குமே ஃபுல்லாக வெறும் அத்தி காய் தான். இது வந்து இது அதிகமான பிஞ்சும் இல்லை, அதிகமாக முத்தும் இல்லை. இது வந்து பொரியல் பண்ணுறதுக்கோ கூட்டு பண்ணுறதுக்கோ இந்த அத்திக்காய் வந்து சூப்பரான ஒரு பதத்தில் கரெக்டாக இருக்குது. ஏற்கனவே வரும்போது பெருக்கெல்லாம் வந்தோம், அந்த வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அத்திக்காய் வந்து எல்லாம் பழமாக்கியில் போயிடுச்சு, கொட்டிடுச்சு, அதெல்லாம் கிடை பெருக்க முடியல. இந்த முறை வந்து வந்திருக்கோம் பாருங்கள், மேலே உள்ள மரம் வரைக்கும் உள்ள பாருங்கள் அப்படியே திராட்சை போலவே கொத்து கொத்து கொத்தாக இருக்குது. அப்புறம் மேலே வேலை கிளை வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திராட்சை பழம் எல்லாம் ஃபுல்லாக கொத்து கொத்தாக இருக்குது காய்ங்க. இது பெருகி தான் வந்திருக்கோம், இப்போ பெருகி போகிறோம்.
பள்ளிய மறக்க திரும்ப ஒரு வளர்ச்சி